இந்த இனிய மாலை வேளையில் இன்று இந்த நாடு தொண்டு நிறுவனம் சார்பாக இந்த நாட்கள் இந்த பயிற்சியை வந்து நீங்கள் முடிச்சிருக்கிறீங்க. அந்த பயிற்சி நிறைவு விழாவிற்கு முன்னிலை பொறுப்பேற்றிருக்கும் மேற்கு மண்டல தலைவர் திருமதி தெய்வானை தமிழ்மறை அவர்களுக்கும், மேலும் இங்கு வந்திருக்கும் மாமன்ற உறுப்பினர்கள் திரு லக்ஷ்மி பாலகிருஷ்ணன், திரு குமுதம் குப்புசாமி மற்றும் திரு திருமதி பத்மாவதி மற்றும் உதவி ஆணையாளர் திரு சேகர் மற்றும் அனைத்து சுகாதாரத்துறை அலுவலர்கள் எஸ்ஐஎஸ்ஓ அனைவருக்கும், மேலும் வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ட்ரெயினிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஒரு பார்ட். நம்ம ஒரு வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் பயிற்சி அப்படிங்கிறது, நம்ம எந்த வேலைகள்லையுமே இந்த பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளை வந்து ஒரு நிமிடம் நிப்பாட்டி நம்மளை நம்ம என்ன பண்றோம், நம்ம பண்றது கரெக்டா, இல்லை இதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத சிந்திச்சு அந்த சிந்திச்சு அதை வந்து மேன்மைப்படுத்துறது தான் இந்த பயிற்சியோட நோக்கம். அதே மாதிரி உங்க எல்லாத்தையும் மிகப்பெரிய பாராட்டுகள் என்ன அப்படின்னா, எல்லாரும் வேலையை முடிச்சு நாங்கெல்லாம் வந்து ட்ரைனிங் போகும்போது என்ன ஆஃபீஸ் வர மாட்டோம். எங்கெல்லாம் எங்க ட்ரைனிங் போட்டாங்கன்னா ஆஃபீஸ்க்கு நான் ரெண்டு நாள் லீவ் போட்டு லீவில் அது வந்து ஆன் டியூட்டிங் போட்டுட்டு நாங்கள் வந்து ட்ரைனிங் போவோம். நீங்க வந்து காலையில கஷ்டப்பட்டு 5 மணிலேருந்து முடிச்சுட்டு 11 மணிக்கு அப்புறம் வந்துருக்கீங்க, அது மிகப்பெரிய விஷயம். அதற்கு முதல்ல என்னோட மனதார அப்புறம் திரு காமராஜ் சார் அவர்கள், அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. ஏன்னா எந்த ஒரு மாநகராட்சியிலையும் முடியாத இங்க வந்து நம்ம செஞ்சிருக்கிறோம், 500 பேருக்கான இதை கொடுத்துருக்கிறோம். அதே மாதிரி அவங்கள நிறைய பேசும்போது முக்கிய சார் இது பண்ணணும் அது பண்ணணும் நிறைய சொல்லுவாங்க. ஒன்னு ரெண்டு ஃபங்க்ஷன் என்னால மிஸ் பண்ணிட்டேன், ஒன்று ரெண்டு வர வேண்டிய நேரத்தில் என்னால டக்குன்னு அந்த டைம்ல ஏதோ ஒரு ப்ரோக்ராம் வந்துடும். பட் இன்னைக்கு வந்து நான் வந்து கண்டிப்பா ஒரு லேட்டான அடுத்த ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, லேட்டானும் பரவாயில்ல இந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு தான் அந்த ப்ரோக்ராம் போகணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய. திருமதி சத்யஜோதி அவர்கள் மிக அழகாக வந்து சுயஉதவி குழுக்களை சம்பந்தமான பல்வேறு விழிப்புணர்வு வந்து உங்களுக்கு ஏற்படுத்தினாங்க. சுயஉதவி குழுக்கள் அப்படிங்கிறது வந்து 2006 அப்புறம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சின்ன ஒரு சரி இது என்ன பண்ண போறாங்க, சரி எல்லா மகளிரும் சேர்ந்து என்ன பண்ண போறாங்க, ஒன்றும் பெருசா பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு நோக்கத்துல நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்தப்ப, இந்த சுயஉதவி குழு அப்படிங்கிறது வந்து மகளிரோட வாழ்வுல மிக மிக ஒரு பெரிய மேன்மையான விஷயத்தை வந்து நம்ம தமிழகத்துல ஏற்படுத்தியிருக்குது. அதற்கு நம்ம தமிழக அரசுக்கும் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் தான் மிக மிக ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா நம்ம மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வந்து 2006 வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தப்பதான் இந்த சுயஉதவி குழுக்களை முதன் முதல்ல அதிகப்படியான சுயஉதவி குழுக்களை வந்து ஃபார்ம் பண்ணி, இப்ப இருக்கிற முதலமைச்சர் அவர்கள் வந்து அப்போ உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தப்போ 8 மணிநேரம் நின்று 2000 சுயஉதவி குழுக்களுக்கு அவங்க கையால வந்து கடன் உதவி கொடுத்தாங்க. 8 மணிநேரம் நின்று ஒரே இடத்துல நின்று 8 மணிநேரம் வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எதுக்கு இந்த சுயஉதவி குழு அப்படின்னா உட்கார்ந்து பேசுறது இருக்கட்டும் அதெல்லாம் நடக்கட்டும், மகளிரோட சேமிப்பு திறன் வந்து அதிகமாயிருக்கு. நிறைய வீட்டுல பார்த்தோம்னா அன்றாடம் நம்ம வந்து வேலைக்கு போயிட்டு வந்து வாங்குற காசை நம்ம வந்து செலவழிப்போம், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திடீர்னு ஏதோ ஒரு விஷயம்னா நம்மளுக்கு நம்மளை திரும்பி பார்த்தோம்னா நம்ம அந்த இவ்வளவு வருடம் நம்ம உழைச்சதுக்கான ஒரு அங்கீகாரம் இருக்காது, வீட்டுல வந்து நம்ம ஒரு சேமிப்பு இருக்காது, திடீர்னு ஒரு 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 சுப விஷயமா இருக்கட்டும் இல்ல ஒரு பிள்ளைகளோட படிப்பா இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த விஷயத்துக்கும் நம்ம வந்து திருப்பி ஒரு கடன் வாங்குவோம். திருப்பி திருப்பி அந்த கடன் கடன் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல போறப்போ நம்ம வந்து வாங்குற கடனுக்கு வட்டி கட்டுறதுக்கு திருப்பி கடன் வாங்குற மாதிரிதான் வந்து நம்மளோட வாழ்க்கை இருக்கும். அது இல்லாம நம்ம வாழ்க்கையில சேமிப்பு திறன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அந்த விஷயத்த வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கிறதுக்காக வந்து அந்த சுயஉதவி குழு அதை வந்து இன்னும் மேன்மைப்படுத்தி இங்க பல்வேறு நிலைகள்ல வந்து குழுக்கள் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ அந்த மகளிருக்கு என்னோட வேண்டுகோள் என்னன்னா நிறைய வந்து சேமிக்கணும், நிறைய சேமிச்சு நம்ம நம்ம அதாவது அதுக்காக டெய்லி வந்து ஒரு 1000 ரூபாய் சேமிக்க சொல்லல, நம்ம வாங்குற சம்பளத்துல ஒரு பார்ட் இந்த பார்ட் நம்ம எப்பவுமே சேமிக்கணும் அப்படிங்கறத நம்ம எப்பவுமே நம்மளுக்கு வச்சிருந்தோம்னா செலவாயிடும். எவ்வளவு வாங்கினாலும் சரி, நீங்க 10 ரூபா சம்பளம் வாங்கினாலும் சரி, 10000 ரூபா சம்பளம் வாங்கினாலும் சரி, 1 லட்சம் சம்பளம் வாங்கினாலும் சரி, கையில வச்சிருந்தோம்னா நம்ம வந்து எப்பவுமே வந்து நம்ம செலவழிச்சிருவோம். நானுமே வந்து சேலரி வந்துச்சுன்னா 10-20% வந்து அப்படியே எடுத்து இன்னொரு அக்கௌண்ட்ல போடுறோம், அது வந்து ஒரு எல்ஐசியா இருக்கட்டும் இல்ல ஏதோ ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல அந்த அந்த காசை நம்ம எடுக்காத முடியாத அளவுக்கு போட்டு வச்சிருந்தோம், அப்படின்னா நம்ம எடுக்க மாட்டோம். அப்படிதான் நான் எப்பவுமே சேலரி வந்தோடனே அந்த பார்ட் அப்படியே இன்னொரு இதுல போட்டு வச்சிருவோம். ஸோ அதனால சேவிங்ஸ் என்ன திடீர்னு ஒரு அவசர தேவைகள் வரும் அந்த நேரத்துல வந்து நம்மளுக்கு தேவையான விஷயங்களுக்கு அதுதான்
அதே மாதிரி இது அதே ஆனா பார்த்தோம்னா பெண்களுக்கு அதிகமான சேமிப்பு திறன் இருக்கும், ஆண்களுக்கான சேமிப்பு திறன் ரொம்ப கம்மியா இருக்கும். இங்க இருக்கிற பாத்தீங்கன்னா யார் அதிகமா சேர்த்து வச்சிருப்பான்னு பார்த்தா லேடிஸ் தான் வச்சிருப்பாங்க. இது எப்ப எனக்கு அதிகமா தெரிஞ்சதுன்னா கொரோனா டைம் சாரி அந்த டிமானிடைசேஷன் பண்ணாங்க, செல் அதாவது 500 ரூபாய் 1000 ரூபாய் செல் ஆகுதுன்னு சொன்னாங்க. அப்ப வந்து நிறைய வீட்டுல வந்து ஒரு பாட்டி எல்லாம் வந்து அழுதுட்டு இருந்தாங்க, ஏன் அழுகிறீங்கன்னு கேட்டு இவ்வளவு வச்சிருக்கேன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப வரைக்கும் அவங்க வீட்லயே தெரிஞ்சிருக்காரு. என்கிட்ட வந்து ஒரு நான் வந்து சாராட்சியரா இருக்கிறப்போ சப் கலெக்டரா இருக்கப்போ ஒரு பாட்டி வந்து ஒரு வருஷம் கழிச்சு எங்க திடீர்னு வந்தாங்க, தம்பி நான் வந்து ஒரு 50-500 ரூபா நோட் வச்சிருக்கேன், எப்படியாவது மாத்தி கொடுத்துருப்பாங்க, இதுக்கெல்லாம் என்னால தீர்வு காண முடியாது, எங்க இவ்வளவு நாளா எங்க போனீங்கன்னா நான் வச்சதுலயே மறந்துட்டேன். ஒரு நாள் ஏதோ வந்து பீரோல் வந்து ஒதுங்க வச்சுட்டு இருந்தோம், அப்ப உங்களுக்கோ தீபாவளிக்கோ பார்த்தா ஒரு சேலை எடுத்தா அதுல இருந்து இவ்வளவு விழுது, அதை வந்து எப்படியாவது மாத்தி கொடுங்க. அப்பாட்டி இதெல்லாம் மாத்தவே முடியாது அப்படின்னு, நீ மாத்தியே கொடுத்தாலும் அதுல நீ என்னென்னமோ தீர்வெல்லாம் கண்டீங்க, இந்த தீர்வு கண்டியா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அதே ஜென்ஸ் போய் பாத்தீங்கன்னா யார்கிட்ட ஏதாவது அந்த பிரச்சனை வந்துச்சா, வச்சிருந்ததே 500 ரூபா வச்சிருக்கோம், சரி அதை சாயங்காலத்துக்குள்ள மாத்திக்கலாம் அப்படின்ட்டு அன்னைக்கு சாயங்காலம் சொன்னே போய் மாத்திட்டு வந்துடும். அதுதான் வைக்கிறப்போ சிறு துளிதான் எப்பவுமே பெருவில்லம். அதனால நீங்க இன்னைக்கு சேர்த்து வைக்கிற 10 ரூபா அடுத்த 1 வருஷம் கழிச்சு அது 10,000 ரூபா ஆகும், அடுத்த 10 வருஷம் கழிச்சு அது 1 லட்சம் ரூபா ஆகும், அப்ப அது பெரிய அமௌண்டா இருக்கும். அப்ப அந்த மாதிரி விஷயங்களை இந்த மாதிரி கடன் நம்ம சேமிப்பு சங்கம் மூலியமா சுய உதவி குழுக்கள் மூலியமா அதை நம்ம மேம்படுத்தணும். அதே மாதிரி நம்ம எல்லா நம்ம மாமன்ற உறுப்பினர்கள் நம்ம பெருந்தலைவர் அவர்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி தூய்மை பணியாளர்கள் தான் வந்து எங்களோட முக்கியமான ஒரு கருவி. கோயம்புத்தூர் மாநகராட்சி வந்து தமிழகத்திலே ஒரு தூய்மையான மாநகராட்சி அப்படின்னு இந்த வருஷம் வந்து இருக்கிற மாநகராட்சிகள்ல அதிகமா ரேங்க் வாங்கினது கோயம்புத்தூர் மாநகராட்சி. சில நேரங்கள்ல வந்து கஷ்டமான விஷயங்கள் கூட நம்ம செய்ய வேண்டியது இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறப்போ எல்லா வேலைகளையும் நீங்க செய்யறது தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கான உங்களுக்கான விஷயங்களை செய்ய வேண்டியது எங்களோட கடமை. அதுல நான் ரொம்ப ரொம்ப முக்கியமா நான் வந்து நினைச்சது வந்து உங்களோட ஊதிய உயர்வு. இந்த மாநகராட்சியில என்னன்னா நீங்களும் ஒரு 2-3 தடவை கேட்டீங்க, பட் மாநகராட்சியோட நிதிநிலை வந்து ரொம்ப ரொம்ப மோசமா இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணப்ப நான் என்ன நினைச்சேன்னா சரி இப்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, பட் இப்பவும் ஃபுல்லா வந்து மாநகராட்சி வந்து பெரிய நிதிநிலைமைக்கு வரல. ஏன்னா நிறைய மாமன்ற உறுப்பினர்கள் இது வேணும் அது வேணும்னு கேட்கிறப்போ அவங்க கேட்கறதுல பாதிதான் செய்ய முடியும். சோ அப்படி அந்த விஷயத்துல வந்து அப்போ நான் ஸ்பெசிபிக்கா வந்து மனு மேயர் அவர்கள்ட்ட டிஸ்கஸ் பண்றப்போ ஒரு மாசத்துக்கு நம்ம இப்போ நான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்றப்போ உங்களுக்கு சம்பளம் வந்து 648 ரூபா போடுறப்போ எவ்வளவு மாநகராட்சிக்கு வந்து கூடுதல் செலவாகும், ஒரு மாசத்துக்கு நம்ம தூய்மை பணியாளர்களுக்கு சம்பளத்துக்கு வந்து மாநகராட்சியில வந்து 27 கோடி செலவு கூடுதலா எவ்வளவு செலவாகும் அப்படின்ட்டு நினைச்சப்போ 1.98 கோடி ஒரு மாசத்துக்கு 1.75 கோடி ரூபா வந்து எக்ஸ்ட்ரா செலவாகும் அப்படின்றப்போ அவ்வளவு செலவழிக்க முடியுமா அப்படின்ட்டு நாங்க பினான்சியல் எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணோம். 1 கோடி வரைக்கும் செலவழிக்கலாம் சார், அதுக்கு மேல கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நம்ம சம்பளத்தை குறைச்சிருவோமா அப்படின்னு நம்ம யோசிச்சோம். சரி ஓகே இல்ல நம்ம அந்த ஒரு எக்ஸ்ட்ரா 1.75 கோடியை வந்து வேற ஏதாவது ஒரு ஃபண்ட்ல இருந்து நம்ம டைவெர்ட் பண்ணிக்கலாம், பிளஸ் வேற ஏதாவது நம்ம பண்ணிக்கலாம், ஆனா தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு புத்தாண்டு பரிசா நம்ம அதை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மேயர் உட்பட அனைத்து மாமன்ற உறுப்பினர்களும் ஒவ்வொரு கமிட்டி மீட்டிங்லயும் சொல்லுவாங்க, சார் இது எப்படியாவது பண்ணணும் சார், நம்ம வந்து வெளியில சொல்ல முடியல பட் ஸ்டில் வந்து நம்ம எங்க பணியாளர்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டு வேலை பாக்குறாங்க அவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம இங்க நம்ம விசோம் சேர்மன் இருக்கிறாங்க, நம்ம மாமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே கண்டினியூஸா வலியுறுத்தின் பேர்ல அனைவரோட கூட்டு முயற்சியால உங்களுக்கு இதை நம்ம பண்ணிருக்கிறோம். இதுக்கு வந்து எங்களுக்கு நன்றி வேண்டாம், நீங்க வந்து இதுக்காக நம்ம கரெக்டா வேலை பார்க்கணும், வேலை பார்த்து நம்ம மாநகராட்சிக்கு ஒரு நல்ல பேரை வந்து நீங்க வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும், அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது ஒரு பார்ட். ரெண்டாவது வந்து இந்த உபகரணங்கள். இந்த உபகரணங்கள் வந்து நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா வாங்கிட்டு போறோம், இப்ப திடீர்னு எங்கேயாவது பார்க்கும்போது வந்து வெறும் கையில வேலை பாக்குறீங்க. என்னன்னு கேட்டா சார் திடீர்னு மறந்துட்டு வந்துட்டேன், திடீர்னு வந்து நான் வந்து சொல்லிட்டாங்க அப்படியே உள்ள இறங்கிட்டேன்,
அப்படி அப்படி கிடையாது. இது வந்து எங்க சேஃப்டி கிடையாது, உங்க சேஃப்டிக்காக தயவு செய்து இது வந்து நான் வந்து ஏசிஸ்ட் எல்லாம் சொல்றது உண்டு. அப்ப வந்து அவங்க உள்ள இறங்கினாங்கன்னா சம்பளம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றது உண்டு. பட் அதை கட் பண்றது இல்ல, பட் ஜென்ரலா சொல்றது உண்டு. பட் எதுக்குன்னா அது உங்களுக்கு நல்லதுக்காக தான், நம்ம எங்க நல்லதுக்காக கிடையாது, உங்க நல்லதுக்காக. சோ அது தயவு செஞ்சு இனிமே போகும்போது வந்து அந்த ரிஃப்ளெக்டட் ஜாக்கெட், ஏன்னா மெயின் ரோட்ஸ்ல வேலை பார்க்கும்போது ரிஃப்ளெக்டட் ஜாக்கெட் போடுங்க. ஏதோ ஒரு ஊர்ல நான் மறந்துட்டேன், நார்த் இந்தியாவில் ஒரு ஊர்ல ஒரு 10 பணியாளர்கள் வந்து அந்த நடு ரோடு நடுவில் வேலை பார்த்துட்டு இருந்தப்போ ஒரு வேன் மோதி அந்த 10 பணியாளர்களும் இறந்து போயிட்டாங்க. அப்ப ஏன்னா ஒரு ரிஃப்ளெக்டட் ஜாக்கெட் போட்டா அட்லீஸ்ட் வரவங்களுக்காக தெரியும், ஓகே இங்க யாரோ நிக்கிறாங்கன்ட்டு. இல்லைன்னா அந்த கலர் நீங்க ஒரு வெள்ளை கலர் சட்டை போட்டுருந்தீங்கன்னா அந்த மீடியம்ல இருக்க கோடு வெள்ளை கலர் தான் இருக்கும், உங்க ட்ரெஸ்ஸும் வெள்ளை கலர் தான் இருக்கும் போது அதிவேகமா ஒரு வண்டி வரும்போது ரொம்ப கஷ்டம். சோ ஒவ்வொரு மனித உயிரும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், உங்க உயிரும் உங்க உயிர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் முக்கியமான விஷயம். உங்க குடும்பம் வந்து நீங்க நல்லா இருந்தாதான் உங்க குடும்பம் நல்லா இருக்கும். அதனால வந்து நம்மளோட நலனை வந்து எப்பவுமே நம்ம வந்து பாதுகாப்போம், அதுக்காக தான் இந்த விஷயங்கள் நம்ம பண்றோம். சோ அதை தயவு செஞ்சு அதை நம்ம பண்ணுங்க. அதே மாதிரி இந்த தூய்மை பணியாளர் நல அட்டை, இது வந்து எனக்கு சர்க்குலர் வந்தவொடனே நான் எல்லா ஏசிஸ்க்கும் எல்லா ஜோனல் ஆபீசர்ஸ்க்கும் இந்த அட்டையை முதல்ல கொடுத்து முடிச்சுட்டு தான் எனக்கு நீங்க சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொன்னதன் பேர்ல முக்கால்வாசி பேர் வாங்கிட்டீங்க. இன்னும் கொஞ்சம் பேர் யாராவது விடுபட்டு இருந்தா கூட எல்லாத்தையுமே இன்னும் ஒரு 2-3 டேஸ்க்குள்ள எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சு நம்ம நம்மளுக்கு இருக்கிற 3,000+ மாநகர பணியாளர்கள் எல்லாத்துக்குமே இந்த அட்டை இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. தாட்கோட பல்வேறு நிலைகள்ல இதுக்கான பயன் இருக்கு. நீங்க லோன் வாங்கலாம், பசங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்கு, பசங்க படிக்க போகும்போது கல்வி கடன்கள் வாங்கலாம், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் நீங்க வந்து பண்ணணும். உங்களுக்காக தமிழக அரசும் மாநகராட்சி நிர்வாகம் பல்வேறு நிலைகள்ல பல்வேறு உதவிகளை செய்யறோம். நீங்க திருப்பி இந்த மாநகராட்சி தூய்மையா இருக்கிறதுக்கான பல்வேறு பணிகளை நல்லா செய்யறீங்க, இன்னும் மேன்மையா நல்லா செய்யணும் அப்படின்ற கருத்துக்களோட மேலும் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். மேலும் அடுத்து வரப்போற பொங்கலுக்கும் மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களா. நீங்க எல்லாரும் அந்த பொங்கல் பொங்குற மாதிரி உங்க வாழ்க்கையில எல்லாத்துக்கும் சந்தோஷமும் பொங்கணும், அனைவரும் குடும்பமும் மிக நலமா இருக்கணும், நீங்க எல்லாரும் வந்து நலத்தோட ஹெல்த்தியா இன்னும் பல்வேறு நிலை பல்வேறு ஆண்டுகள் பல்லாண்டுகள் வாழ்ந்து இந்த மாநகராட்சிக்கு மிக சிறப்பான ஒரு பணி ஆற்றணும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு எடுத்ததற்கு நன்றி.